தேடப்படும் நபராக அறிவித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களின் மகன் கார்த்தி சிதம்பரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ் சொல்லுங்க, தேடப்படும் நபராக அறிவித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை எப்போது நடைபெற இருக்கிறது? இது குறித்து விரிவா சொல்லுங்க சுரேஷ். அதாவது கடந்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் வந்து 2006 வந்து மும்பையில் உள்ள INX மீடியா என்ற நிறுவனத்திற்கு மொரிஷியஸ் நாட்டிலிருந்து 4.62 கோடி ரூபாய் முதலீட்டை பெற அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் வந்து ஒப்புதல் அளித்தது. இந்த இதற்காக வந்து மொத்தம் வந்து 305 கோடி ரூபாய் வந்து முதலீட்டை வந்து அந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது. இது வந்து சிதம்பரம் தனது சிதம்பரத்தின் பதவியை தவறாக பயன்படுத்தி INX நிறுவனத்திற்கு உதவியதாக வந்து கார்த்தி சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக கடந்த மாதம் அவரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தார். அந்த சம்மனை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வந்து கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் வந்து மத்திய அரசு அவரை வந்து தேடப்படும் நபராக அறிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி துரைசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் அதை பற்றி கருத்துக்களை கேட்டு தெரிவது அறிந்து தெரிவிப்பதாக கூறியதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்.